ஓம் சாய்ராம். குருவே நமக. உலகமெங்கும் வசிக்கக்கூடிய புதிய வரலாறு டிவி நேயர்கள் மற்றும் அஸ்டோ சாய் செல்வம் யூடியூப் நேயர்கள் அனைவருக்கும் மதுரை ஜுவல்லர் சாய் செல்வத்தின் இனிய காலை வணக்கம். வாழ்க வளமுடன். இன்றைக்கி நம்ம பார்க்க போகிற பதிவு யோக ஜாதகம். ரிஷப லக்னம் மகர ராசி. ரிஷப லக்னத்தின் யோகாதிபதி ராஜ யோகாதிபதி ராசிபதியாக அமைந்திருப்பது இந்த ஜாதகத்தில் சிறப்பு. இந்த ரிஷப லக்னம் மகர ராசியில் யோக ஜாதகம் இருந்தால் எப்படி இருக்கும் என்பதை ஒரு வரைபடத்தின் மூலம் ஜாதக வரைபடத்தின் மூலம் விளக்குகிறேன். அதற்கு முன்னால் மகர ராசி அன்பர்களுக்கு ஜென்மச்சனி முடிந்துவிட்டது ஒரு வரப்பிரசாதம் என்றே கூறலாம். ஜென்மச்சனி மன அழுத்தத்தை தரும் என்பதில் எந்தவித மாற்றம் இல்லை. கோள்சாரம் கண்டிப்பாக 20% பார்க்கத்தான் வேண்டும். நமது ஜாதகத்துடைய வலுவுக்கு ஏற்ப அந்த கோள்சாரங்கள் இப்போ எவ்வளவு தூரம் பாதிக்கும் என்பதை நுட்பமாக கணித்து சொல்லத்தான் ஜோதிடம் சரியாக முறையில் அமையும். இப்போ இதை விளக்குவதற்கு முன்பு எப்பொழுதும் போல் யோக ஜாதகத்தில் லக்னம் நன்றாக இருக்கும். லக்னம் ஒளித்துவமாக இருக்கும். குரு சுக்கரன் வளர்வெளி சந்திரன் போன்ற அமைப்புகள் இருக்கும். இது ராஜ யோகாதிபதியாக கூட சனி கடுமையான அமைப்பில் இருந்து அதாவது வெளிச்சம் இல்லாமல் இருந்து லக்ன ராசியோடு தொடர்பு கொள்ளக்கூடாது. யோகத்தை குறைக்கும். கண்டிப்பாக செவ்வாய் தொடர்பு கொண்டால் முன் யோசனை இல்லாத ஒரு முன்னோடத்தனத்தையும் அவசர கொடுக்க தினத்தையும் தரும். ஆகவே சனி செவ்வாய் போன்ற கிரகங்கள் எல்லாம் ராகு கேதுக்கள் எல்லாமே நல்ல வெளிச்ச கிரகங்களால் அது வந்து சுகத்துவப்படுத்தப்பட்டிருக்க வேண்டும். அப்போ தான் அவங்களுடைய பார்வை கெடுதல் செய்யாது. நன்மையை சில சமயங்களில் சில நிலைகளில் நன்மையை கூட அது தரும். அப்போ ராசியும் வெளிச்சமாக இருந்தால் நன்மை. ராசியுமே சனி செவ்வாய் இந்த மாதிரி ராகு இந்த மாதிரி அமைப்புகள் தொடர்பு கொள்ளக்கூடாது. இப்படி இருக்கும் பொழுது ஜாதகத்துடைய திரிகோண ஸ்தானங்கள் யோக அதிர்ஷ்ட ஸ்தானங்கள் சுபக்கிரகங்களால் அந்த இடத்துல இருக்க வேண்டும். அதே மாதிரி பாவக்கிரகங்கள் வந்து இந்த கேந்திரங்களில் இருந்துச்சுன்னா நல்ல பலன் தரும். கேந்திரத்தில் இருந்து சுவர் பார்வை பெற்றாலும் சிறப்பான ஒரு ஜாதகம் என்று கூறலாம். அது மட்டுமல்ல அந்த லக்னத்தினுடைய யோகாதிபதிகளோ அவயோகமோ சுபத்தன்மையோடு இருந்து அடுத்தடுத்து தசைகள் வர வேண்டும். அதுதான் இங்கே முக்கியம். நடைமுறைகளில் தசாபுத்தி தான் வாழ்க்கை சம்பவங்களை நிர்ணயிக்கிறது. அப்போ அதுவும் வரிசையாக இருந்துச்சுன்னா இதுவே யோக ஜாதகம் என்பதை உறுதியாக கூறலாம். இப்பொழுது இந்த ஜாதகத்தை விளக்குகிறேன். யோக ஜாதகம் ரிஷப லக்னம் மகர ராசி. நான் ஏற்கனவே சொன்னது மாதிரி லக்ன அமைப்பை பார்ப்போம். லக்னத்தை லக்னத்தில் ராகு இருக்கிறது ரிஷப ராகு நன்மை அப்படினாலும் லக்னத்தில் ராகு இருக்க தவறுதாங்க. அப்போ குருவோட பார்வை லக்னத்துனால அந்த தோஷம் விலகுகிறது, லக்னமும் வலுப்பெறுகிறது. அப்போ லக்னாதிபதி சுக்கரன் திப்பல அமைப்பில் இருந்து பௌர்ணமி சந்திர அமைப்பில் இருக்காது. இது ஒரு விசேஷம். அப்போ அதே மாதிரி ராசி அதிபதி சனி சுக்கரனுடைய நேர் பார்வையில் யோக ஜாதகத்தில் சனி சபை நேர்கள் இருந்தாலும் சனியுடைய நேர் அந்த கடுமையான பார்வை சுக்கரன் மேலே விழாது. இது ஒரு உதாரண ஜாதகம். அப்போ தனிப்பட்ட ஜாதகத்தில் அந்த பாகை ரீதியான அமைப்புகளை நம்ம பார்க்கலாம். பௌர்ணமி யோகா அது புதன் சுக்கரன் சூரியன் சுகத்துவமாக இருக்காங்க. பௌர்ணமி யோகம் பாருங்க, இப்போ 7வது வருட சூரிய நேரம் இருப்பாங்க, புதன் 6வது இந்த சந்திரனுடைய ஒளிச்சுதர்கள், 8ஆம் இருக்க சுக்கரன். அப்போ சந்திர அதியோகத்தில் புதன் சுக்கரன் குரு தான் இருக்கணும். பாவக்கிரகங்கள் இருந்துச்சுன்னா பாவ சந்திர அதியோகம் கடுமையான பலங்கள் குறையும் வழி நன்மை ஏற்படாது. இப்படி தான் நம்ம இதை வந்து புரிஞ்சுக்கணும். அடுத்து குரு பார்வை வந்து லக்னத்திலுள்ள ராகுக்கும் லக்னத்துக்குள்ள இருக்குது ராசிக்கு. அப்போ ராசியும் லக்னமும் குரு பார்வையில் இருப்பது கூடுதல் யோகமான அமைப்பு. ராசி அதிபதியும் சுகத்தன்மை, லக்ன அதிபதியும் சுகத்தன்மை. இதை காட்டில் வேறு என்ன வேணும்? இதுதாங்க யோக ஜாதகம். அப்போ லக்னம் ராகு லக்னம் அதில் உள்ள ராகுக்கு குருபார்வை, ராசிக்கு குருபார்வை, செவ்வாய்க்கு குருபார்வை. அதேமாரி நட்சத்திரம் இங்கே வந்து உத்தாடம் திருவோணம் அப்படின்ட்டு இருக்குது. நட்சத்திரம் சூரிய சந்திர செவ்வாய் ராகு குரு இப்படி வரும் தசைகள். அவங்கவுங்க ஜாதகத்துடைய தசா இருப்புக்கு தகுந்தவாறு ஜாதகத்துடைய அமைப்புக்கு தகுந்தவாறு ஆயுள்களுடைய நிர்ணயம் இருக்கும். அப்போ இந்த கிரகங்கள் பூராமே நல்லாவே இருக்குது. அது திருவோணத்தில் வந்தீங்கன்னா சந்திர செவ்வாய் ராகு குரு சனி அந்த தசாபத்திகள் அடுத்தடுத்து வரும். அதுவும் நல்லா தான் இருக்குது. அடுத்து அபிட்டம் எடுத்தீங்கன்னா செவ்வாய் ராகு குரு சனி புதன் கேது சுக்கரதசு கூட வரலாம். அப்போ இது வந்து ரிஷப லக்னம் மகர ராசி, இது ஒன்று தான் இப்படி தான் இருக்குமா யோக ஜாதகம்? அப்படி அல்ல. எத்தனை லட்சக்கணக்கான மக்கள் இருக்கக்கூடிய இந்த பூமியில் ரிஷப லக்னம் மகர ராசியில் ஏகப்பட்ட அமைப்பில் யோக ஜாதகம் இருக்கலாம். இது ஒரு உதாரண ஜாதகம் மட்டுமே. எப்போவுமே ஒரு தரமான ஜாதகம் ஒளித்துவமாக இருக்குங்க. இருள் இல்லாமல் இருந்தால் அது கண்டிப்பான முறையில் யோக ஜாதகம்.
இருளாமல் இருந்தது மட்டும் பார்த்தாது தசாபதிகளும் நன்றாக வரணும். இந்த ரெண்டு பாயிண்ட் தான். அப்போ உங்கள் ஜாதகம், உங்கள் உங்கள் பிள்ளைகள் ஜாதகம், உங்கள் உறவினர் ஜாதகம் எந்த அளவில் இருக்குது, அது சம்பந்தப்பட்டமான கல்வி, உயர்கல்வி, வேலைவாய்ப்புகள், திருமணம், வெளிநாட்டு அமைப்புகள், இது சம்பந்தமான கேள்விகள் கேட்கணும்னு வச்சிங்கன்னா இந்த வாட்ஸ்அப்புக்கு தொடர்பு கொண்டு நீங்கள் வந்து கட்டண முறையிலே அதிகமில்லாத கட்டணம் தான், கட்டண முறையில் தெளிவாக கிரக வழக்கத்தோடு நீங்கள் கேட்டு பலன்களை பெறலாம். என்னுடைய என்னுடைய யூடியூப் சேனல் வந்து புதிய வரலாறுல இருக்குது, அது அஸ்ட்ரோ சாய் செல்வம் இருக்குது. அங்கே பிளேலிஸ்ட்டில் போனீங்கன்னா இப்போ நான் சொன்னப்பட்ட ஏகப்பட்ட வீடியோக்கள் நிறையா இருக்குது. இன்னமும் நிறைய நுட்பமான வீடியோக்களில் தரவிருக்கிறேன், அதை பிறகு நீங்கள் பார்த்து தெளிவுபடலாம். கட்டண முறையில் தொடர்பு கொள்ளுங்கள், இந்த வாட்ஸ்அப் நம்பரில் தொடர்பு கொள்ளுங்கள். நாளை வந்து வேறொரு சிறப்பான வீடியோவில் உங்களை சந்திக்கிறேன். அதுவரை உங்களிடம் வந்து விடைபெறுவது மதுரை ஜோதிடர் சாய் செல்வம், அன்புக்குரிய மதுரை ஜோதிடர் சாய் செல்வம், நன்றி.